வணக்கம் நண்பர்கள். இன்று நாம் தமிழ் தொழில் யூடியூப் சேனலில் பார்க்குறது வேஸ்ட்டு ஆயில் ரீசைக்கிளிங் பிஸ்னஸ்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இரு சக்கர வாகனங்கள், நான்கு சக்கர வாகனங்கள், லாரி ஒர்க்ஷாப்பு, கார் ஒர்க்ஷாப்பு, டிராக்டர் ஒர்க்ஷாப்பு, இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் மாற்றும் போது கழிவாயில் அங்கே கிடைக்குங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லையும் கழிவாயில், இன்ஜின் ஆயில், கேர் ஆயில் எல்லாம் கிடைக்குங்க. அதை விட்டிங்கன்னா இந்த புல்டோசர், பொக்கலைன்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு பயன்படக்கூடிய ஹைட்ராலிக் ஆயில், அந்த ஆயில் இருந்தால் தான் அந்த இயந்திரமே வேலை செய்யுங்க. அதில் பயன்படுத்தக்கூடிய கேர் ஆயில், இன்ஜின் ஆயில், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆறு மாதத்திற்கு ஒரு முறை புதுசாக தான் அவங்க போடணும். ஏன்னா அதில் வந்து ஒரு கழிவாக சேர்ந்து கசடாயிடுங்க. ஸோ அதை வந்து ஃபில்டர் தன்ற ஒரு தொழிலை லாபகரமாக பலர் செஞ்சுக்கிட்டு வராங்க. நீங்களும் உங்கள் ஊரில் இந்த தொழிலை செஞ்சு வருமானம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதுக்கு ஒரு இயந்திரம் தேவைப்படுது. அந்த இயந்திரம் சிங்கிள் ஃபேஸில் இயங்கக்கூடியது, விலை ஏறக்குறைய குறைந்தபட்சம் 50,000 ரூபாய்ந்து கிடைக்குதுங்க. அந்த இயந்திரம் எங்கே கிடைக்கின்ற முகவரி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த தொழிலை ஆரம்பிக்க நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய டூ வீலர் ஒர்க் ஷாப்பு, ஆட்டோ ஒர்க் ஷாப்பு, கார் ஒர்க் ஷாப்பு, லாரி ஒர்க் ஷாப்பு, இந்தமாரி பல்வேறு ஒர்க் ஷாப்புகளில் கிடைக்கக்கூடிய கழிவாயிலை மொத்தமாக சேகரித்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இயந்திரத்தில் விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கள்லாம் தனியாக எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி தனியாக புது ஆயில் மாரி உங்களுக்கு கொடுத்துருங்க. இதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரிஜினல் ஆயிலை வாங்கி ஊற்றுறதுக்கு தயாராக இல்லை. காரணம் விலை ஏற்றம், போட்டி, தொழில் போட்டி, இந்த காரணங்களால் ஒரு முறை பயன்படுத்திய ரீசைக்கிளிங் ஆயில் ஃபில்டர் ஆயில்னுவாங்க, அந்த ஆயிலை வாங்கி உபயோகப்படுத்துகிறாங்க. இதுக்கு வந்து சென்னையில் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் நல்ல டிமாண்ட் இருக்குங்க. அம்பத்தூர், கிண்டி, ஈக்காட்டு தங்கல், ஸ்ரீபெரும்புதூர், மறைமலை நகர் போன்ற பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் கூட இது கழிவாக கிடைக்குது. அதையே வாங்கி திருப்பி அதே வாகனங்களுக்கெல்லாம் நாம் விற்கலாங்க. இது எல்லா நகரங்கள்லையும், சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, சங்ககிரி, திருச்செங்கோடு, நாமக்கல், எல்லா நகரங்கள்லையும் நீங்கள் இந்த தொழிலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த வகையான ஆயிலை வாங்கி ஃபில்ட்ரு பண்ணி இன்ஜின் ஆயிலாகவும் தயார் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் முறையாக லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ நாம் சொல்கிறது இந்தமாரி புல்டோசர், பொக்கலைனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஹைட்ராலிக் ஆயில், அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலுங்க, டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஊற்றக்கூடிய ஆயில், அதை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வடிகட்டி திருப்பி அவங்களே வாங்கிக்குவாங்க. அதுமாதிரி இன்ஜின் ஆயில் நீங்கள் இந்த மாதிரியான மிஷினில் போட்டு வடிகட்டி திருப்பியும் கொடுக்கலாங்க. இந்த வகையான தொழிலை செய்யலாம். ஒரு 10க்கு 10 இடம் இருந்தால் போதுமானது. முக்கியமான இடத்துல இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிற கடைகள், அது பக்கத்தில் இந்த கடையை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு கஸ்டமர்கள் தேடி வருவாங்கங்க. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் மோல்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே ஹைட்ராலிக் ஆயில் பயன்படுத்துகிறவங்க தான். அதேமாதிரி இன்ஜின்களுக்கு நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய ஆயில்கள், இது எல்லாமே இந்த வகையான பழைய ஆயிலேருந்து ரீசைக்கிளிங் பண்ணி தாங்க பயன்படுத்தி தயார் பண்ணி இப்போ விற்றுட்டு வராங்க. ஸோ இந்த தொழில் பெரிய லெவலில் செய்யணும்னா அவசியம் லைசன்ஸ் தேவை. பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் வாங்கணுன்னா நீங்கள் சுற்றுப்புற சூழல் அனுமதி லைசன்ஸ் வாங்கணுங்க. ஆரம்பத்தில் சிறிய லெவலில் செய்கிறதுக்கு இந்த இயந்திரம் போதுமானது. மிகப்பெரிய லெவலில் நீங்கள் செய்யணும்னு இருந்தீங்கன்னா அனுமதி வாங்கணும் நீங்கள். அந்த அனுமதி இருந்தால் தான் தொழிற்சாலைகளில் உங்களுக்கு அந்த எண்ணெய்களை விற்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஆனால் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்புங்கள்லாம் நீங்கள் ஈஸியாக போய் வாங்கலாம். இந்த மாதிரி தாங்க இந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஆயில் அந்த இயந்திரத்தில் ஊற்றி வடிகட்டும் போது இந்த மாதிரி வெள்ளை கலராக வந்துருங்க, ப்யூராக வந்துடும். ஸோ இதுதான் நாம் இந்த தொழிலில் செய்யக்கூடிய ஒரு இதுங்க. இது பேர் வெண்ணும் இல்லைங்க, வேஸ்ட் ஆயில் ஃபில்டர் மிஷின் தான் அது. கசடு மாரி இந்த மாதிரி கருப்பாக வரக்கூடிய ஆயிலை ஒரிஜினலாக மாற்றுறது தாங்க. ஸோ நல்ல ஒரு லாபகரமான தொழில். உங்கள் பகுதியில் ஆரம்பிக்கணும்னா குறைந்தபட்சம் ஒரு 2 லட்சம் ரூபா முதலீட்டு போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் மாதம் ஒரு 50,000 ரூபா உறுதியாக வருமானம் பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து இது போன்ற யாரும் சொல்லாத புத்தம் புதிய வித்தியாசமான தொழில் வாய்ப்புகளை பற்றி அடிக்கடி போட்டுக்கிட்டு வரேன். தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தொழில் வாய்ப்புகள்
நீங்கள் கேள்விப்படாத தொழில் வாய்ப்புகளை பற்றிலாம் போடலான்னு இருக்கேன். நன்றி, வணக்கம்.